இருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு வினா. தினம் ஒரு வினாவில் இந்த கேள்வி பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத, அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினை அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்களெல்லாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் இதை அட்டன் பண்ண முடியும். அப்போது கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள் என்னென்ன? கையாந்தகரை, பிருங்கராஜம், தேகராஜம். இந்த மூணுமே வந்து கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத. அப்போது இப்போ கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து கரிசலாங்கண்ணியோட பெயர் கிடையாது. அப்போது எது? ஞானப்பச்சிலை. அப்போது ஞானப்பச்சிலை என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதுவேளை. ஞானப்பச்சிலை என்று அழைக்கப்படும் மூலிகை தூதுவேளை. ஞானப்பச்சிலை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வள்ளலார். ஞானப்பச்சிலை என்று தூதுவேளையை அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் என்ன? வள்ளலார். வள்ளலார் தூதுவேளையை டேஸ் என அழைத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஞானப்பச்சிலை என்று அழைத்தார். சரிங்களா? ஞானப்பச்சிலை அப்படின்னா தூதுவேளைன்னு தெரியுது. சரி, இப்போது கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, கையாந்தகரை, பிருங்கராஜம், தேகராஜம். இதில் கையாந்தகரை என அழைத்தவர் யார் கரிசலாங்கண்ணியை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஔவையார். ஔவையார் கரிசலாங்கண்ணியை கையாந்தகரை என அழைத்தார். கரிசலாங்கண்ணியில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இன்னொன்று வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. ரெண்டு கரிசலாங்கண்ணிக்குமே மருத்துவ பயன் அதிகம். கரிசலாங்கண்ணி நரை திரை போக்க வல்லது அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. நரை திரை இரண்டும் போக்க வல்ல மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி. அதே மாதிரி லிவர் ஃபெயிலியருக்கு கரிசலாங்கண்ணி ரொம்ப நல்ல மூலிகை. கரிசலாங்கண்ணியில் இரும்பு சத்து எக்கச்சக்கமாக இருக்குது. எந்தெந்த இலையோ பழமோ கசுக்குனா கருப்பு கலரில் வருதோ அதுலையெல்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த கரிசலாங்கண்ணியை மிக்சியில் போட்டு அடித்து சாறு புழிஞ்சோம்னா நல்ல பிளாக் கலரில் சாறு கிடைக்கும். சரிங்களா? இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதில் எவ்வளோ இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு. சரிங்களா? அதனால தான் கரிசலாங்கண்ணி நரை திரை போக்க வல்லது அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்கார். சரிங்களா? எல்லா மூலிகை தைலத்துலேயுமே வந்து கரிசலாங்கண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்ன? பிருங்கராஜம், நீலி பிருங்காதி தைலம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரிசலாங்கண்ணிக்கு இன்னொரு பேர் என்ன? பிருங்கராஜம். சரிங்களா? கையாந்தகரை என கூறியவர் யார்? ஔவையார். சரிங்களா? அடுத்தது தேகராஜம். தேகராஜம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது ஒரு காயகல்ப மூலிகை. நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸியெல்லாம் ரிமூவ் பண்ணுற வேலை எது பண்ணும்? லிவர் பண்ணும். அப்போது அந்த லிவரை சுத்தம் பண்ணுறது மூலமாக நம்ம தேகம் நல்லா இருக்குது. சரிங்களா? அதனால தான் லிவரை சரி பண்ணுற வேலை எது செய்து? கரிசலாங்கண்ணி செய்து. அதனால் கரிசலாங்கண்ணி என்ன சொல்கிறாங்க? தேகராஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர்கள் என்ன? கையாந்தகரை, சொன்னவர் ஔவையார், பிருங்கராஜம், மூணாவது தேகராஜம். சரிங்களா? மூணு பேருமே எதனோட பேர்? கரிசலாங்கண்ணியோட பேர். சரிங்களா? அப்போ ஞானப்பச்சிலை என்று எதுக்கு பேர்? தூதுவேளைக்கு பேர். சொன்னவர் யார்? வள்ளலார். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.